தமிழ்நாட்டில் 10 அரசு மீன் பண்ணைகள் அமைக்கப்படும் என்றும் திண்டிவனம் தேனி மணப்பாறை ஆகிய இடங்களில் 381 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் உணவு பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மாநில வேளாண் வளர்ச்சித் திட்டம் என்ற புதிய திட்டம் 71 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் அறிமுகம் செய்யப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்தார். தேனி கோவை கன்னியாகுமரி மாவட்டங்களில் மொத்த காய்கறி விற்பனை வளாகங்கள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன்பு டெல்டா மாவட்டங்களில் வாய்க்கால்கள் 80 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரப்படும் என்றார். நாட்டு இன மீன்களை வளர்க்க மீனவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 10 இடங்களில் அரசு மீன்பண்ணை அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். திண்டிவனம் தேனி மணப்பாறையில் சுமார் 381 கோடி ரூபாய் செலவில் 3 உணவு பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாய பொருட்களுக்கான தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்றும் கூறினார். சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூலம் புதிய விவசாயம் சார்ந்த தொழில் தொடங்க 1,50,00,000 ரூபாய் மூலதன மானியம் வழங்கப்படும் என்று கூறினார். தக்காளி பூண்டு சாகுபடி ஊக்குவிக்கப்படும் என்றும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மாணவர் விடுதிகளில் காய்கறி பழங்கள் மூலிகை செடிகளுக்கான தோட்டம் அமைக்கப்படும் என்றும் கூறினார். வரும் நிதியாண்டில் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மூலிகை தோட்டங்கள் 4,000 வீடுகளில் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்த அமைச்சர் இதற்கு தேவையான மூலிகை செடிகள் அரசு தோட்டக்கலை பண்ணைகள் மூலம் உற்பத்தி செய்து வழங்கப்படும் என்று தெரிவித்தார். 50 உழவர் சந்தைகளை சீரமைக்க 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அமைச்சர் பட்ஜெட்டில் அறிவித்தார். மாலை நேரத்திலும் உழவர் சந்தைகள் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சிறுதானியங்களை விற்க அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 2 சிறுதானிய சிறப்பு மண்டலங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். உழவர் சந்தைகளை காய்கனிகளின் வரத்தை அதிகரிக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் இதற்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். பாரம்பரிய காய்கறி ரகங்களை மீட்டெடுக்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் இடுபொருட்களை எடுத்துச் செல்ல வசதியாக கிராம பஞ்சாயத்துகளில் 2,750 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கப்படும் என்றார். உணவு உற்பத்தி தன்னிறைவு அடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் 175 கோடி ரூபாய் செலவில் நீர்வழி பாதை மேம்பாடு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். வேளாண் சந்தை மற்றும் ஆராய்ச்சி மையங்களை அமைக்க 16 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறி அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமது உரையை நிறைவு செய்தார்.